இதில் உண்மையில அநியாய காசு தான். நான் சாப்பிட்றேன்னா என்னைக்கு வரும் நீங்கள் வந்திருக்கே வாங்கி சாப்பிட்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லியில் வாங்கி சாப்பிடுவாங்க, கஷ்டப்படுவாங்களே. உன்னால் முடிச்சா பண்ணுறா பார்ப்போம். என்கிட்டலாம் ஒரு பயிலும் தைக்க அப்படி ஜெயிச்சது கிடையாதுடா. நீ ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம், வாடா. முடிஞ்சா ஜெயிச்சு கட்டுறா பார்ப்போம். கோயில் அத்தனை பேருக்கும் தான் போட்டியே, என்னால் எப்பறம் அவ்வளோ விளையாட முடியும். எதுவுமே இங்கே நியாயமில்லடா. நான் படித்தப்பட எப்படி தான் இருந்துச்சு ஸ்கூலு. வந்த முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜே ஹோப் சூனா பானா வே அல்லாட்டார் முகம் ஜீமென் ஸ்னேக் பபு சுகா நேசமணி ஜாங்குக். சோ ஷூட்டிங் இருக்கலாம் பார்த்தா அன்னைக்கு பார்த்து மழை வேற பெய்யுது. கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன். என்ன ஜென் யூனிஃபார்ம்ல போட்டிருக்க? இன்னைக்கு ஸ்டூடெண்டா மாறிட்டேன். அப்ப இன்னைக்கான கான்செப்ட் என்ன? நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கே வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம ஸ்கூல் வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். எனக்கு திரும்பவும் 2008 போன மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். சரிவா ஸ்கூலுக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம். என்னை பற்றி இவ்வளோ பேர் க்யூ நினைக்கிறாங்களா? ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மாடலாக இருக்குது. முன்னாடி இவ்வளோலாம் இல்லை. இப்போ பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. வணக்கம் வணக்கம். எல்லோரும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நான் தான் லேட்டாக வந்துட்டு போலப்பா. அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, இவ்வளோ நேரம் நிற்பாங்க. மழை வேறு போயிடுது இன்னைக்கிட்டு பார்த்து. நான் ஸ்கூல் படிக்கிறச்சு இதான் பண்ணேன். ஸ்கூலுக்கு போய் கிளாஸில் போய் உட்காரனோ இல்லையோ கரெக்டாக கேண்டீன் உள்ள நுழைஞ்சிருவேன். வந்த உடனே ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய், உங்களை பார்த்தது எல்லாரும் சந்தோஷம். சரி வாங்க உள்ளே போகலாம். கேண்டீன் உள்ள தான் ஃபஸ்ட்டு போகணும். சுரங்க பார்த்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் எடுப்பு வச்சுருக்காங்க கேண்டீன். சரி வாங்க போகலாம். ஆனால் இதில் உண்மையில அநியாய காசு தான். நான் சாப்பிட்றேன்னா என்னைக்கு வரும் நீங்கள் வந்திருக்கே வாங்கி சாப்பிட்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் டெல்லியில் வாங்கி சாப்பிடுவாங்க, கஷ்டப்படுவாங்களே ரொம்ப. ஸ்கூல் பிரின்சிபல் யாராவது வரட்டும், நான் பேசுகிறேன் பார்த்து. அவர் வரமாட்டார். ரேட் எவ்வளோ ஹையாக வச்சா பசங்களாக எப்படி வாங்கி சாப்பிடுவாங்க? சரி என்ன வரேன். சரி இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட வேண்டியதான். நான் ஸ்கூல் படிக்கிறச்சு எடுத்தோடனே கேண்டீனுக்குள்ளே தான் நுழையுவேன், கிளாஸுக்குள்ளே போக மாட்டேன். ஓ ஹலோ சார், நீங்கள் இந்த ஸ்கூலோட ஹெட்டா? ஆமாப்பா, இந்த ஸ்கூலில் நான் தான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் கேண்டீன் சாப்பாடு காசை குறைச்சிருங்க. கட்டுப்படி ஆகாதப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லாரும் வாங்காமல் போடுவாங்க. கம்மி பண்ணுங்கப்பா பிள்ளைங்க. என்ன சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, முதல்ல நாங்கள் எங்கள் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங்னாலே எல்லாரும் இந்த ஸ்கூலுக்கு தான் பொதுவாக வருவாங்க. நீங்களும் போய் எடுத்துக்கோங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்கூலில் இதே கிளாஸில் நான் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நான் என்ன சீட்டில் உட்காருறது? என்ன எல்லா இடமும் ஆக்கு பேர் இருக்கு. உங்களோட பேரில் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன்டா. இப்போ நான் முதல்ல வந்து உட்காருறேன். ஓகே, நான் முதல்ல என் பேர் சொல்லிட்டேண்ணா. எனக்கு மறந்து போச்சு. ஆ நான் கிம் சுஜின். ஆ அப்புறம் சொல்ல விதம் இல்லை, இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்ஸ்அப்னு உங்களுக்கே தெரியும். என்னது அப்படியா? நாங்களாம் இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஸ்கூலில் தான் சேர்ந்துருக்கோம். நீங்கள் முன்னாடி சேர்ந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஆமாப்பா, நான் படித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏய் கிளாஸ் லீடர் வாயோ, இங்கே வந்து உட்காரு. எவ்வளோ சார் சாப்பிடு? லஞ்ச் தான் வந்திருக்கேன்றதுனால இன்றைக்கி மட்டும் நல்லாயிருக்கா இல்லை எப்பவுமே இப்படி தானா? சும்மா தெரிஞ்சுட்டு தான் கேட்குறேண்ணா. அதை விட உங்கள்ட்ட பெரிய ஃபோன்லாம் இல்லையா அந்த காலத்தில்? லாலிபாப் ஃபோன் தெரியுமா உங்களுக்கு? சொன்னால் சிரிக்கிறானுங்க. அந்த காலத்தில் என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. லாலிபாப் ஃபோன் சூப்பர் சார் இருக்கு அந்த ஃபோனா? ஆ வாத்தியா வந்துட்டாரா? சரி உட்காருங்கடா, புக்கு எடுத்து படிப்போம். என்னடா அது, எழுத்து கண்ணிக்கே தெரியல. புக்கு தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா? இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம எப்பவுமே பாட்டு பாடி தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னது பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நீங்களும் நல்லா பாடுவீங்களாடா, அப்போ என் கண்ணு முன்னாடி பாடி காமிங்களா? அண்ணா அண்ணா நல்லா பாடுவானே? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை. ஏன்டா பாட மாட்டா? சரி சரி, முதல்ல நம்ம இப்போ ஹங்கு கிராமர் பார்க்க போகிறோம். அதாவது கொரியன் கிராமர். கிளாஸ் உடைய மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கேன். கிராமர் நடத்துகிறப்ப மட்டும் மணி நேரம் நகரவே நகராது. இப்படியே வரதும் வெளியே போகிறாரா? பெண்ணு இல்லைடா, குர்றா. இதாங்க அண்ணே, ரொம்ப நன்றிடா. ஒரு ஒரு பெண்ணு கிடச்சிச்சு. எப்போ வழி அவர் போயிட்டாரு? வாங்கடா விளாட்லாம். ஓ செம ஸ்ட்ராங்காக இருக்கேடா. நல்லா விளாட்றாங்க எல்லாருமே. ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறா என்கிட்ட. உன்னால் முடிஞ்சா பண்ணுறா பார்ப்போம். என்கிட்டலாம் ஒரு பயிலும் தைக்க அப்படி ஜெயிச்சது கிடையாதுடா. நீ ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம், வாடா. முடிஞ்சா ஜெயிச்சு கட்டுறா பார்ப்போம், வாடாடே. நான் ஜெயிச்சிருக்கேன்டா, உனக்குடா உனக்கு வேணான்றேன். நான் அண்ணா போட்டிக்கு நான் வரலம்மா. நீங்கள் என்ன பார்த்தா இருக்க? இவன் வாடா, இவன் வாடா, எனக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். அவன் கையில் உள்ள மொத்தமாக இருக்கு பாருங்க. மேட்ச் ட்ரா போங்க. பீச்சா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வேணுங்கிறத சாப்பிடுங்க. இந்த ட்ரீட் என்னோடது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கேம் விளையாட ஆரம்பிக்கணும்டா. இப்போ நேரம் திங்காதீங்கடா, கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுங்க. வாங்கடா தள்ளுவரா சுஜின் சொல்லலாம். தள்ளுவரா சுஜின் இப்போதான் சொன்னேன் கம்மியாக சாப்பிடுங்க. வச்சு திணிக்கிற அப்புறம் வாய்க்குள்ள எப்பறம் கேம் விளையாடுவதுக்கு அப்புறம் நீ நிஜமா சாப்பிட்றா? எல்லாரும் அப்படியே தான் இருக்கணும், யாரும் எதிர்க்க கூடாது. ஓகே. ஐயோ பிடி மாஸ்டர், என்னால முடியல. ஐயோ
ஆப்ஸே தேவையில்லை விட்டுருக்க போ, என்னோட முடியல. டே எப்போ ரானுங்களா அப்படியே உட்காந்துருக்கீங்க? டே என்ன நடக்குது? புஷ்அப்ஸ் எடுத்து முடிச்சவங்க கிளம்பிடலாம். எடுத்து முடிச்சவங்க கிளம்பிடலாமா? ஐயோ நான் எப்போ முடிக்க போகிறேன், என்னால் முடியலையா? நாலு அஞ்சு முடியல, சீக்கிரம் போகணும். உங்களுக்கும் எங்கள் அத்தனை பேருக்கும் தான் போட்டியே, என்னால் எப்பறம் அவ்வளோ விளையாட முடியும்? எதுவுமே இங்கே நியாயம் இல்லடா, நான் படித்தப்பட எப்படி தான் இருந்துச்சு ஸ்கூலு? இதே நான் நோண்டிக்கிட்டே இருக்கேமா? ஐயோ ஓய், உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டியே. ஓய் இவர் நான் கீழே விழுவ மாட்டேன், ஆனால் முதல்ல இந்த கேம் நான் நல்லா விளையாடுவேன் யார் சொன்னது? ஏதோ விளையாடுவேன், அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே ஓகே, இவனுங்க அவுட்டு, அடுத்த செட் வா. இந்த காலத்து பசங்களுக்கு ஒழுங்கா நொண்டி அடிக்க வர மாட்டேங்குது பாத்தீங்களா? நாங்களாம் ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா. ஏய் நம்மள ஜின்னு காப்பானன்றானே, அவர்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், வேற என்ன பண்றது? எல்லாரும் எனக்கே சப்போர்ட் பண்றானுங்க. சரி இருக்கட்டும், இப்போ அடுத்து என்ன கேம்? அஞ்சு செட்ல மூணு செட் ஜின்னு தோக்க அடிச்சிருக்காரு, அதனால இந்த மேட்ச்ல ஜின்னு தான் வின்னர். பாக்கி இருக்கு, நான் தூக்கி போடுறேன். இப்போ என்ன அடிச்சிடணும்? நம்ம இன்னும் ஒரு கேம்ல ஜெயிச்சா போதும்டா, எங்க டீம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டோம். ஏய் ஆன்சர் எல்லாம் பண்ணணுமா? இங்க அந்த ரூல்ஸ் தெரியாம விளையாட வந்தீங்களா? ஏய் சூப்பர், நம்மள ஜெயிச்சிருவோம்டா. இவங்க ஜெயிச்சிருவாங்க, விட கூடாதே, எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சே ஆகணும். அடுத்து என்ன ஆடியோ கண்டுபிடிங்க. என்னடா அது, ஒண்ணுமே தெரியல எனக்கு. தெரிஞ்சாலும் அவருக்கு சொல்லி கொடுக்காதீங்கடா, யாருமே சொல்லி கொடுக்காதீங்க. இந்த ஏழு அவுட்டுடா, இப்பயே தெரிஞ்சு போச்சு, போகலாம். எனக்கு ஒண்ணும் தெரியல. இதோட ஆன்சர் வந்து, இதோட ஆன்சர் டே 6 கரெக்ட். ஓகே என்னடா இல்ல ஆன்சர் பண்ணிட்டானுங்க. சரி ரைட் விடு, என் மெம்பர்ஸ் வந்து தங்க ஆன்சர் பண்ணிப்பாங்கடா. இது என்ன சொல்றாங்க அப்படிங்க? எனக்கு தெரியும், என்னடா திடீர்னு சவுண்ட் மாதிரி போச்சு. போங்க, உங்க ஆர்மியோட மானத்தை நீங்க தான் வாங்குறீங்க. ஏய் சம்ம கவுண்டரா, ஏய் அவேடா சிங்க படுத்திட்டா. ஐயோ நான் சும்மா அந்த கேம்ல ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. சரியான ஆன்சர். ஓகே நான் ஆர்மியோட மானத்தை வாங்குறேன் கிண்டல் வேற பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்து என்ன ஆடியோ? ஜி குக்சன் பின் கரெக்ட். ஒரு ஒரு பாயிண்ட் கூட எடுத்து ஜி கிட்ட வெளிய வந்தாங்க, பண்ணவே இல்ல. ஏமாடி ஒருவேளை ஒரு பாயிண்ட் ஆச்சு எடுத்தாரு, இல்லாட்டி ரொம்ப அசிங்கமா போயிருக்கும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் முட்டை பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஜி அவசரப்பட்டு சொல்லிட்டேன், பேர் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், இருங்க. தொண்டை கிட்ட வந்துருச்சு, நடக்கணும், வர மாட்டேங்குது. இது என்ன அனிமேஷன்? ஓ எனக்கு தெரியும், இருங்க வரேன். இது என்னோட அடுத்த கேம், இவ்வளவு கஷ்டமா இருக்கு. கால்ல இதை மாட்டிட்டு நடக்குது. நான் போறேன், குறுக்க வர, தள்ளி போடா. பேட்டாடா இது, பேப்பர்ல கொடுத்துருக்கீங்க, இது வச்சு அப்புறம் உண்மையை பால தட்டுறது. ஐயோ எல்லாமே கீழே விழுதே, விடுபட்டுறது. இப்ப வாயால டோனட் அடக்க பண்ணுமா? நான் ஏற்கனவே அதை பண்ணிருக்கேனே. ஓகே ஐயோ ஒண்ணுமே வாழ வைக்கல. ஐயோ எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சின்ன பசங்களாச்சு பரவாயில்ல, ஹைட் பத்துல அதெல்லாம் கிடைக்க முடியல. எனக்கு ஹைட் இருந்துமே கிடைக்க முடியலையே. உங்களுக்கு தான் ஒரு நல்ல செய்தி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் ரெண்டு பாயிண்ட், நீங்க மூணு பாயிண்ட். ஏய்